ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வில்லங்கு சான்றிதழ். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பேங்க்கில் லோன் வாங்கலாம். இப்போ நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா அப்படி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். கூகுள் போய்ட்டு இப்போ டிஎன் ரெஜினேட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கே டிஎன் ரெஜினேட் டாட் கவர்மெண்ட் டாட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே த்ரீ டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழில் காமிக்குது, மேலே செலக்ட் பண்ணி இங்கிலீஷ்னு மாற்றிக்கலாம். இப்போ மேலே டாப்பில் இ சர்வீசஸ்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு செலக்ட் பண்ணிவிட்டு வைவிஎஸ்சின்னு கொடுத்துருங்க. இப்போ செகண்டில் டாக்குமெண்ட் வைஸ்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ஊரில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது, எந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு வில்லங்கு சான்றிதழ் டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அந்த வருஷத்தை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெகுலர் டாக்குமெண்ட்னு கொடுத்துருங்க. கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சர்ச்னு கொடுத்துருங்க. பாட்டமில் கிளிக் ஏர்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்கன்னா யார் யார் யூஸ் பண்ணியிருந்தோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இதில் தெளிவாக பார்த்துக்கலாம்.